2019 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த 5ஆம் திகதி நிதியமைச்சர் மங்கள சமரவீரவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 12ஆம் திகதி வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பின் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிப்போம் என அதன் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருந்தனர். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் 4 உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்காது அதனை தவிர்த்திருந்தனர். அதன் காரணத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் கடும் ஆத்திரம் கொண்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்ட 3வது வாசிப்புக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.